ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை சமையல். இன்னைக்கு வந்து நியூ இயருக்காக ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். திருவையாறு அசோகா அல்வா. இந்த அல்வா பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது, ஏன்னா இதை வந்து நம்ம பாசி பருப்பாலேயே செய்ய போகிறோம். நூறு கிராம் அளவு பயத்தாம்பருப்பு எடுத்துக்குவோம். இதை வந்து நல்லா அலம்பிட்டு இதை ஒரு கடாயில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து வாசனை வந்து கொஞ்சம் பொன்னிறம் மாற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாசிப்பருப்பில் இருந்த தண்ணியெல்லாம் வத்தியாச்சு. இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க பாசிப்பருப்பை வந்து இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்குவோம். இந்த பருப்பு எவ்வளோ நல்லா கொலைய வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவு விட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு மூணு டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குக்கரை வந்து லிட்டை மூடிட்டு நம்ம வந்து ஒரு நாலஞ்சு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இது ஒரு ஹாஃப் அன் அவர் ஆற வச்சிடலாம். இந்த பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடிகனமான கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறேன். மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்குவோம். இது வந்து நல்லா பொன்னிறமாகி கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்குவோம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் நெய் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம், அதே அளவு வந்து நெய் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கோதுமை மாவு நெய்யில் பொரிஞ்சு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம பாசிப்பருப்பு மிக்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கரண்டி அளவு நெய் ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம விட்ட நெய்யெல்லாம் வந்து பாசிப்பருப்பு நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். ஜீனியோட அளவு பார்த்திங்கன்னா, நம்ம பருப்பு ஒரு கப் எடுத்தோம், அதே கப்பில் ஒன்னே முக்கால் கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு மிக்ஸ் வந்து மறுபடியும் வந்து ஜீனி சேர்த்ததும் நீர்த்து வர ஆரம்பிக்கும். அது வந்து மறுபடியும் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ நம்ம ஒவ்வொரு பொருள் ஆட் பண்ணும்போதும் திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ஆட் பண்ணணும். நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்குவோம். அல்வா மாதிரி நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ மிச்சம் வச்சுருக்க ஒரு கப் நெய்யில் மிச்சம் இருக்கிறத ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்குவோம். இது கூட ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா கன்சிஸ்டன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது வர வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் ஒட்டாமல் திரண்டு வர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம்.
வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிஸ்மிஸ் பிடிச்சா கூட அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அடுப்பை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்குவோம். ரொம்பவே டேஸ்டான திருவையாறு அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கரண்டிலாம் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வந்து இந்த நியூ இயருக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.